நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து கொரோனா வைரஸ் பேண்டமிக் பற்றின ஒரு பயம் இருக்கு. பட் இந்த நேரம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் அப்படின்ற விஷயம் வந்து உலகம் முழுக்க பரவவே இல்லைன்னு நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த நாட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வெல் டெவலப்டு அண்ட் வெல் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கான கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு காலியாக இருக்குது, அதை வந்து அந்த சீட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம், பெல்ஜியம் இல்ல யூரோப்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி இல்ல நம்ம வந்து பிரான்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து துபாய் இந்த மாதிரி ஒரு கம்பெனி செலக்ட் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம இந்தியன் ரிசர்வே படி 50-35% ஆஃப் பீப்புள் அதாவது 50-35% வந்து யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் அது வந்து நியூயார்க்கெல்லாம் இருக்கலாம், கலிபோர்னியாவா இருக்கலாம், வாஷிங்டன் டிசியா இருக்கலாம், நம்ம வந்து யூஎஸ்க்கு தாங்க நாங்கள் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து வெல் டெவலப்டு அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், நல்ல ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்கு, கூகுள் ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் அங்கே இருக்கு. ஸோ நமக்கு வந்து அங்கே நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த நிலைமையில நம்ம வந்து யூஎஸை பார்த்து நம்ம ரொம்ப பரிதாபப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நினைச்சிருந்தாங்கன்னா முன்னாடியே ப்ரிகாஷன் மெஷர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து அவங்க வந்து மக்களை வந்து காப்பாத்திருக்கலாம். பட் அவங்க வந்து அதை அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருந்த ஒரு அந்த அதான் பவர்ஃபுல் கண்ட்ரி ஃபினான்ஷியலி வெல் டெவலப் அப்படின்ற ஒரு சின்ன திமிர் தான் எல்லா நாட்டுக்கும் இருக்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அதே மாதிரி தான், அமெரிக்கா செஞ்ச தவறுகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து கொரோனிக் சிச்சுவேஷன் யூஎஸ் ட்ராஜடி. ஓகே, ட்ராவல் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரியோட 3rd week வந்து சைனாவிலிருந்து அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு பேண்டமிக் வந்து பரவிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து அப்போவே கூட ப்ரிகாஷன் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏர்லைன்ஸில் இந்த ஏர்போர்ட்லலாம் நிறைய செக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி அவங்க வந்து நல்ல ஒரு வெல் டெவலப்டான ஒரு ஹைஜீனிக் ப்ராசஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து அதை செய்யலையே அப்படின்னா அங்கேருந்து அவங்க வந்து இங்கே வர்றதுக்காக நமக்கு வந்து நிறைய நாள் ஆகும். ஸோ நம்ம வந்து அவ்வளோ மெஷர்ஸ்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஜனவரி 20ல் வந்து வூஹான்ல இருக்கிற தன்னோட பெற்றோர்களை சந்திச்சுட்டு ஒரு யூஎஸ் 35 இயர்ஸ் மேன் வந்து வாஷிங்டன் டிசிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து முறையான செக்கிங் பண்ணல ஏர்போர்ட்ல, பட் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. நாலு கடைக்கு போறாரு, பேக்கரிஸ் போறாரு, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாரு, பப்புக்கு போறாரு, பார்ட்டி பண்றாரு, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு ஒரு 3 days கழிச்சு அவருக்கு வந்து கொரோனா வைரஸ்க்கான சிம்டம் இருக்கு. அதுதாங்க ஃபர்ஸ்ட் கொரோனா சிம்டம் அமெரிக்காவில் உண்டானது, அங்கே சைனாலேருந்து வந்தவருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவர் இந்த 3 நாள் நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கலாம், அப்படி கொடுக்குறப்ப அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துருக்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் யூஎஸ் கொரோனா கேஸ். அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ப்ரெஸ் பீப்புளில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஒரே ஒரு ஆளுக்கு தானே அங்கே வந்திருக்கு, யாரும் கவலைப்படாதீங்க, அது வந்து ஒரு சின்ன காய்ச்சல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக சொன்னார். அதையும் தாண்டி அவர் வந்து இதை பற்றி கவலைப்பட வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், இதை வந்து ரொம்ப வெல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நம்ம நாடு வந்து நம்ம நாட்டை வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப தைரியமாக சொன்னார். பட் அவருக்கு தெரியாது அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். கிட்டத்தட்ட 12 மில்லியன் பீப்புளை வந்து அது இன்னைக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அவருக்கு அன்னைக்கு தெரியாது, ஜனவரி 20-21ல் வந்து. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மெஷர்ஸே சரியாக எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 1-5, 10, 15, 22, 27 இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிற நிலமையிலையும் அவங்க வந்து மெஷர்ஸ் சரியாக எடுக்கலை. ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெட்ஸ் வந்து அவங்க சரியாக அலாட் பண்ணலை. அப்படி அவங்க என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்கணும், ஃபர்ஸ்ட் அங்கே வேலை பார்க்குற நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கணும். அவங்க எல்லாருமே செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்காக மாஸ்க் அந்த கோட் எல்லாமே அவங்க வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி யூஎஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு நர்ஸ் வந்து பேசியிருக்காங்க, ஒரு வீடியோவில் ரொம்ப அழுது பேசியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. I quit my job today. None of the nurses are wearing masks, not even surgical masks, in the hallways when they're giving report to each other. I have family that I have to come home to, and the way things... வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இங்கே நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஐசியு வார்டு, அங்கே ஐசியு வார்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல், அங்கே வந்து அதை வந்து கொரோனா வார்டாக மாற்றினாங்க. அங்கே ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் கூட மாஸ்க் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாஸ்க் தட்டுப்பாடு, அதனால எனக்கு வந்து பார்த்துக்க குடும்பம் இருக்குது, நான் வந்து குடும்பத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வேதனைப்பட்டு அழுது புலம்பி அந்த வேலையிலே விட்டுட்டாங்க. கடைசியில் வேற வழி இல்லாமல் அப்படி ரொம்பவே அலட்டுத்தன்மையாக இருந்த அந்த நாடு வந்து அமெரிக்கா. அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ அந்த டாபிக் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து யூஎஸ் நோ மெஷர்ஸ், எந்த ஒரு மெஷர்ஸுமே எடுக்கலை. இதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜனவரி 1st week, 3rd week வந்து பரவ ஆரம்பிச்சது. அந்த ஜனவரி 25க்கு அப்புறம் அவங்க வந்து சைனா கூட இருக்கிற ஏர்லைன் கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணாங்க.
பட் அவங்க பண்ண பெரிய தப்பு வந்து யூரோப்ல இருந்து அவங்க வந்து தடை பண்ணவே இல்லை. அதனாலதான் இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போன ஏரோப்ளைன்ல இருந்து நிறைய வைரஸ் இன்ஃபெக்டட் பீப்புள் வந்து இங்க வந்திருக்காங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கணும், இந்தியன் கவர்மெண்டா இருக்கணும், நம்ம பெருமையா சொல்லும் நமக்கு வந்து இங்க கொரோனா வைரஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா கொடுக்குறாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லணும், ஒரு கம்பீரத்தோட நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அங்க வந்து ஒரு கொரோனா பேஷண்டோட மொத்த செலவு அவர் அங்க இருந்து அட்மிட் ஆனால இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவரோட மொத்த செலவு வந்து நம்ம இந்திய மதிப்புப்படி 35 லட்சம் ரூபாயா. அமெரிக்கா தான் அதிகமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று அங்கே வந்து அதிகமான அளவில் மெடிக்கலுக்கான ஃபீஸும் வாங்குறாங்க. ஸோ அதனால அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு 35 லாக்ஸ் வந்து அவங்க வந்து ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்து நிறையவே இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸும் ரொம்பவே அசால்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே 1000க்கு 2.8% ஆஃப் பெட் மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க கொரோனா பேஷண்ட்ஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெட்டை வந்து ஒதுக்குறதுக்கான பெர்சன்டேஜ் அது வந்து ஜப்பான்ல வந்து 13.1% ஆஃப் பெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் வந்து 7.4% ஆஃப் பெட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து ஈவன் நம்ம இந்தியாவில் கூட நிறைய ஒரு ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் பெட்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட மாத்தினாங்க கம்மியான செலவில். அதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், நம்ம இந்தியா வந்து இவ்வளோ பெரிய மெஷர்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து. அப்படி இருக்கிறப்ப அமெரிக்கா வந்து அந்த பெட்டை வந்து சரியா 2.8% மட்டும் ஒதுக்கிட்டு அந்த மிச்சம் இருக்கிற கொரோனா பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆக வர்றவங்களுக்காக வெயிட்டிங் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. என்னடா அது, நம்ம திருப்பதி கோயிலில் போய் உட்கார்றப்ப வெயிட்டிங் ரூம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, இதான் உண்மை. அவங்க வந்து வெயிட்டிங் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க, பிளஸ் ஹாஸ்பிட்டல் வேன்ல ஹாஸ்பிட்டல் கீழே வந்து வேன்ஸ் ஐஸ் வேன்ஸ் வந்து நின்றுகிட்டே இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க இறந்து போறவங்களை தூக்கிட்டு போறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வேன் வரிசையா ரெடியா நின்றுகிட்டு இருந்திருக்கு ஒரு கண்டெய்னர் அளவுக்கு. அப்புறம் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்ப, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்ப நம்ம மக்களுக்கு வந்து எப்படி நம்பிக்கை வரும்? அதனால அவங்களுமே ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தாங்க. கவர்மெண்ட்டே ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறப்ப இயர் மார்ச் முதல் வாரம் இரண்டாவது வாரம் அவங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெத்து அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எல்லாமே சொன்ன ஒரே விஷயம், வி ஆர் சேஃப், வி ஆர் ஸ்ட்ராங், வி வில் மேக் த பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஸ் வி கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டே ஒரு அசால்ட்டாக இருக்கிறப்ப மக்கள் எப்படி, நம்ம ஊரில் வந்து கோவிலுக்கு மசூதி சர்ச் போகிற மாதிரி அந்த நாட்டு பெண்கள் வந்து வார இறுதியில் அதாவது வீக்கெண்டில் வந்து பப்புக்கு போகிறது வந்து ரொம்பவே வழக்கம். அப்போ வந்து ஒரு கொரோனா பேஷண்ட் இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து பப்புக்கு போகிறப்ப அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க, 10 பேர்கிட்ட பேசுவாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசலாம், நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி வந்து அவங்க மூச்சு வாங்குறப்ப அவங்க மூச்சை வேகமாக விடுவாங்க. அதனால அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து கொரோனா பரவும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு அப்போ இல்லவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஈவன் அங்கே வந்து மெடிசன்ஸுமே ரொம்ப தட்டுப்பாடு இருந்துச்சுங்க, டாக்டர்ஸ்லாம் ரொம்ப புலம்புனாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் வந்து ரொம்பவே இதாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து என்ன தோணும், சே கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் அங்கே வந்து ரொம்ப தாக்கு பிடிக்கிறாங்களோ, அதனால தான் இன்னைக்கு வந்து அங்கே 1,260,000 பேர் கிட்ட அங்கே இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, 75,000 பேர்கிட்ட அங்கே இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு நிலவரப்படி. ஸோ நினச்சி பாருங்களேன், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இதை விட பெரிய கூத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லா நாட்டிலையும் செத்துக்கிட்டு இருக்காங்க, இத்தாலியில் முத கொண்டு செத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே யுனைடெட் நேஷன்ஸ் கலிஃபோர்னியா காங்கிரஸ் மெம்பர் டேவின் லூனஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற நாடுகளில் லாக்டவுன் நம்ம இந்தியாவில் கூட 144 போட்டாங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்றாரு. ஈவன் அங்கே கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற நிலைமையிலையும் எல்லாருமே சாப்பிடுங்க, ஜஸ்ட் ஒரு ஃபீவர் தானே, அதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். ஈவன் நம்ம நாட்டில் கூட இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சுங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து H1B விசா அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் H1B விசா பொறுத்த வரைக்கும் 60 நாள் மட்டும்தாங்க ஒருத்தர் வந்து அங்கே வேலை இல்லாமல் ஒரு இயர்ன் பண்ணாமல் இருக்க முடியும். அதுக்கு மேலே அவர் இருந்தார் அப்படின்னா அவர் அப்படியே பேக் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி வந்து இப்போ நம்ம நாட்டிலேருந்து போன நிறைய இந்தியன்ஸாக இருக்கட்டும், நிறைய நாட்டிலேருந்து போயிருக்காங்க, ஈவன் சைனீஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், நிறைய பேரை வந்து அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு பேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் நம்ம நாட்டிலேருந்து கூட ஃப்ளைட் வந்து அங்கே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களை கூப்பிட்டு வர்றதுக்காக. ஸோ அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ தேர் வாஸ் அன் பிக் எக்கனாமிக் ரெசஷன். இன்ன வரைக்கும் அந்த எக்கனாமிக் ரெசன் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சின்ன ரெசஷன் தாங்க கடைசியாக அமெரிக்கா பார்த்த ஒரு ரெசஷன். ஈவன் ட்ரம்ப் அவர் தானே இப்போ அங்கே பிரசிடெண்டாக இருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பண்ண மிஸ்டேக்ஸை மட்டுமே நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம், ஏன்னா இதை பற்றி பேசணும்னா நிறைய டைம் வந்து போயிடும்.
அது அதுக்கடுத்து நம்ம ஃப்ளோரிடா பீச், அங்கே வந்து ஃப்ளோரிடான்ற ஒரு இடத்துல வந்து பெரிய பீச் இருக்குது, அது வந்து டூரிஸ்ட்லாம் போகிற ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். அதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னப்போ கவர்மெண்ட்டே சிரிச்சுதுங்க. ஏங்க எங்களுக்கு அதில் இருந்தாங்க நிறைய ரிவ்யூவே வருது, ரெவன்யூவே வருது, நீங்கள் எனக்கு அதை போய் க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கேருந்து ட்ராவல் ஆன நிறைய பேர் வந்து நியூயார்க்கை சேர்ந்தவங்க. நியூயார்க்கில் தாங்க இன்றைக்கி அதிகமான அளவில் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. ஈவன் அங்கே கொரோனா வைரஸ் வந்து பரவாமல் இருக்கணுன்றதுக்காக மெக்சிகோ பார்டரில் சுவர் கட்ட தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் ஒரு நல்ல ஃபெசிலிட்டேட்டட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க தெரில. இதுக்கு நம்ம இந்தியாவே எவ்வளோ பரவாயில்ல நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து இன்னும் அங்கே லாக்டவுனை வந்து வெறும் 36,000 பீப்புள் போலீஸ் பீப்புளை வச்சுக்கிட்டு 35 கோடி பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஈவன் அங்கே ஒரு நாளைக்கு 5ல் 1 போலீஸ் வந்து காய்ச்சல் வருது, எனக்கு ஒரு மாதிரி சிம்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5ல் 1 போலீஸ் வந்து தனிமைப்படுத்தப்படுறாராம். நினச்சி பாருங்களேன் எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை. அங்கே வந்து எக்கனாமிக் ரெசஷன், மதிப்பு குறையுது, அங்கே வந்து மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அரசாங்கமும் ரொம்ப அசால்ட்டாக இருந்ததோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 18 வந்து 10,000 குறைவான பேஷண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் மார்ச் 26 கிட்டத்தட்ட ஒரு 8 கேப்பில் வந்து 80,000 மேலே 85,000 கிட்ட அங்கே வந்து இன்ஃபெக்டட் ரேட் போகுது. 10,000, 10, 10, 15,000 இப்படி வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அங்கே வந்து நியூயார்க்கில் வந்து 1/6 வந்து ஒரு நாளைக்கு போலீஸ் மாதிரி, போலீஸ்ல 5ல் 1 வந்து செக்ரிகேட் ஆறாங்க, இதுல 6ல் 1 வந்து செக்ரிகேட் ஆறாங்க. ஒவ்வொரு பினான்சியல் செக்டர்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பிளஸ் அங்க வந்து நம்ம கொரியாவை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட ஷேட்ல வாழ்ற நாடு தான். அந்த கொரியால வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா இன்னும் அங்க வந்து டெஸ்ட் பெண்டிங்ல இருக்கு அமெரிக்கால. நினைச்சு பாருங்க இன்னும் அங்க டெஸ்ட் பெண்டிங்ல இருக்கு பெட்டா. அது மட்டும் இல்லாமல் பெல்ஜியமுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய மாஸ்க்கை தான் இப்போ அமெரிக்கா வந்து டாக்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, போலீஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து. அப்போ பெல்ஜியம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, எங்கள் நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னோவேஷனல் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க, நவீன திருட்டுன்னு அவங்க குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் மேலே. இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருந்து அவங்க போனவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டால் ஒரு காசு எதுவுமே சம்பாதிக்க முடியாமல் எதுவும் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏற்றுறதுக்காக நம்ம நாடு போயிருக்கு. அங்கே வந்து நிறைய இப்படி வந்து இன்னும் இறந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ப்ரே ஃபார் தம். அந்த மாதிரி வர பெரிய மிஸ்டேக்கை வந்து அமெரிக்கா எடுக்கவே இல்லை. ஸோ தேங்க் காட் அவங்க வந்து இன்னும் நிறைய பேர் அங்கே உயிரோடு இருக்காங்க. ப்ளஸ் நம்மளும் தேங்க் காட் பண்ணுவோமே அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ப்ரிகாஷனரி மெஷராக முன்னாடியே நமக்கு வந்து 144 தடை போட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆனால் அது கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ தேங்க் காட் நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன மெசேஜ், வாழ்க்கை வந்து இறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுச்சான். ஏன் அப்படின்னா என்னை எல்லாரும் நேசிக்கிறாங்க ஆனால் இறப்பான உன்னை வந்து எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த இறப்பு சொல்லிச்சான், நீ வந்து ஒரு அழகான பொய், நான் ஒரு வழித்தரக்கூடிய உண்மை, அதனால தான் என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அழகான பொய்யை வந்து நம்ம ஏற்றுக்கிட தெரிஞ்ச நமக்கு அந்த வழித்தரக்கூடிய உண்மையை வந்து ஏற்றுக்க தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்மீடியட்டெல்லாம் நம்ம வந்து அந்த வழித்தரக்கூடிய உண்மையை ஏற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நார்த் கொரியாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷனை பற்றி நான் வந்து கண்டிப்பாக பேசினேன். ஏன் அப்படின்னா நார்த் கொரியா ரொம்பவே நல்லா மெஷர்ஸ் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற நிலைமையில இருக்காங்க. கொரோனா பேஷண்ட்ஸே இல்லைன்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அமெரிக்கா விசஸ் நார்த் கொரியா, ட்ரம்ப் விசஸ் கிம் அடுத்த வீடியோ. ஸோ நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அவெஞ்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் எனக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி அவெஞ்சர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.